வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் மால்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 500 கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேங்க. பாதாம் காஷ்நட் பார்த்திங்கன்னா நான் வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நிலக்கடலையும் 30 கிராம் எடுத்திருக்கேன். எவ்வளோ பீட்ரூட் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இப்போ நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ கரும்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா நம்ம இதை அரைக்கும்போது நல்லா அரைப்படாதுங்க. அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பீட்ரூட் வந்து நம்ம அரைச்செடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து இந்த பாதாம், கேஷ்நட், ஏலக்காய், நிலக்கடலை இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். பாதாமும் கேஷ்நட்டும் வறுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம நிலக்கடலையும் ஏலக்காயையும் வறுத்துக்கலாம். கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். நிலக்கடலையும் வறுத்தாச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம், கேஷ்நட், ஏலக்காய், நிலக்கடலை இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ட்ரையான ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. நான் 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா பீட்ரூட்டே தண்ணி விடும். இது செய்யறதுக்கு வந்து நம்ம இரும்பு கடாய் தாங்க யூஸ் பண்ணணும். ஏன் இரும்பு சட்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இதில் வந்து நமக்கு நிறைய இரும்பு சத்து கிடைக்கும். மித்தபடி அலுமினியம் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் கிடையாது. அதுக்காக தான் சொன்னேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சம அளவில் எடுத்து வச்சுருக்கிற கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நமக்கு பெரிய வேலை எதுவும் கிடையாதுங்க. நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து செய்யும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இது கொஞ்சம் வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா இப்படி வச்சபடியே கிண்டுனீங்கன்னா உங்கள் கையிலையும் இல்லை வெளியையும் அதிகம் வந்து நமக்கு தெரிக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது தெரிச்சு வரும்போது நமக்கு கையில் பார்த்திங்கன்னா சூடும் படாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம கிண்ட ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் வத்தியிருக்கு பாருங்கள். இப்படி நம்ம மூடி வைக்கிறனால அந்த தெரிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மூடியில் தான் வந்து விழுகுது. அப்படி நம்ம மூடி வைக்கலைன்னா அந்த செவுறு ஃபுல்லாக இங்கே அடுப்பு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி மூடி வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கிண்ட ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு இது வெளியே தெரிக்காது. இனி நம்ம மூடி எடுத்து வச்சுட்டே நம்ம இனி கிண்டிக்கலாம். நம்ம இரும்பு கடாயில் வைக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்காக அந்த இரும்பு சத்து ஃபுல்லாக இதில் இறங்கும். அதுக்காக தான் இரும்பு சத்தி யூஸ் பண்ண சொல்கிறேன். ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம், கேஷ்நட், நிலக்கடலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம்.
நிலக்கடலை பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாம் கேஷ்நட் மாதிரி அதுலேயும் வந்து நிறைய சத்து இருக்கிறனால நான் அதையும் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். பாருங்கள், இந்த பதம் வரணும், இப்படி அடியில் வந்து நம்ம கொட்டக்கூடாது, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இனி வந்து நம்ம ஃபேன் காற்றுலேயே வச்சு எடுத்துக்கலாம். அப்படி ஃபேனில் வச்சு உங்களுக்கு ட்ரை ஆகலைன்னா திருப்பி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபேன்லேயே வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. கை விடாமல் அதே மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இந்த ஃபேன் காற்றுக்கு நல்லா பவுடர் மாதிரி ஆகிடுது. பாருங்கள், நமக்கு நல்லா ஆற ஆற பவுடர் மாதிரி ஆகிட்டு வருது, நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. நம்ம கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்படி ஃபேனில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரை ஆகலை, கம்மு மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்து மறுபடியும் ஃபேன் காற்றுல வைங்க, கண்டிப்பாக பவுடர் ஆகிடும். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிட்டு வருது. இப்போ சின்ன சின்ன இந்த உருண்டையாக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கரண்டியை வச்சே வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாலும் அது ஆறாது. இந்த மாதிரி மத்து எடுத்து அதை வந்து இப்படி குத்தி விட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிறதும் நமக்கு பிரிஞ்சு நல்லா பவுடர் ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் பவுடர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்மளால் பண்ண முடியல, கை வலிக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இது நமக்கு வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆகிருக்கு. இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதும், நமக்கு வந்து நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுங்க. இப்போ அதையும் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அது வரலங்கிறவங்க வந்து நீங்கள் ஜாரில் போட்டால் போதும், மித்தபடி கிண்டும் போதே வந்துடும். இது வந்து கிண்ட முடியல கஷ்டமாக இருக்குங்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜாரில் போட்டு இதை வந்து ஒரு 2 சுற்று விடுங்க போதும், நல்லா நைஸாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்காக இதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அப்போவே வந்து நீங்கள் ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம். அப்போ வந்து நமக்கு கட்டி கட்டியாக நின்றுக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஜாரில் போட்டு 2 சுற்று விட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இது நம்ம சல்லடையில் போட்டு சளிச்சு கூட எடுக்க வேண்டியதில்லை, இது அப்படியே நம்ம பால்லையோ அல்லது தண்ணியிலையோ கலக்கி குடிக்கலாம். இது வந்து ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 2 அல்லது 3 வேளை இது எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உடம்பில் ரத்தம் இல்லாதவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸை வாங்கி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்மளே வந்து நல்லா ஹெல்த்தியானதாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க. அதே மாதிரி பீட்ரூட்டை வாங்கினதும் வந்து நம்ம அப்படியே சும்மா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி போட வேண்டாம். அதையும் வந்து கொஞ்சம் தண்ணியில் கல் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. நல்ல இயற்கையான நாட்டு சர்க்கரையாக வாங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்ரூட் மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பாலில் கலக்கி நீங்கள் குடிக்கலாம். பால் பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிலக்கடலை, பாதாம், கேஷ்நட் இதான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிண்டுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு
40 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது நம்ம நல்லா ஆற வைக்கணும். மொத்தமாக எடுத்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். இதை முதல் செய்கிறவங்க வந்து 1/4 கிலோ பீட்ரூட் மட்டும் வாங்கி செய்யுங்க. ஏன்னா ஃபஸ்ட் செய்யும் போது உங்களுக்கு கிண்டுறதுக்கு அது எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வாங்கி செஞ்சுக்கலாம். இதை நம்ம கிண்டி எடுத்து நம்ம ஆற வைக்கும் போதுங்க, சில பேர் சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வரலை, பிசு பிசுன்னு இருக்குது, அப்படியே இருக்குதுன்னு. அப்படி கிடையாது, நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆற விடுங்க, கண்டிப்பாக பவுடர் மாதிரி ஆகும். ஆறி உங்களுக்கு ஓரளவுக்கு கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த உருண்டை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக நிற்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஜாரில் போட்டு வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் வந்து அது கை முடியலை, கிண்டுறதுக்கு வலிக்குதுங்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன் ஜாரில் போட்டு அடிக்க சொல்லி. மற்றபடி நம்ம இப்படி பண்ணும்போதே அது நல்லா பவுடர் ஆகிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி செம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.